இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இது வந்து அமாஸ்மேன் கழட்டி வச்சுருக்கிறேன். இது என்ன ஃபால்ட்னா, போட்டால் உங்களுக்கு சவுண்டு வந்து வைப்ரேஷன் சவுண்டு வருது, ஆனால் ஸ்பேன் சுற்றலை. அதுக்காக ஃபுல்லாக கழட்டி வச்சுருக்கிறேன். இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணால் வைப்ரேஷன் மட்டும் ஆகுது, ஆனால் அந்த சாஃப்ட் வந்து சுற்றலை. அது என்ன ஃபால்ட்டாக இருக்குன்னா, பாருங்க சவுண்டு கேட்குது ஆனால் வந்து சுற்றலை. இது வந்து ஃபால்ட் என்ன, கெப்பாசிட்டர் ஃபால்ட்டு. கெப்பாசிட்டர் ஃபால்ட்டான உங்களுக்கு இந்த மாதிரி தான் பண்ணும், வைப்ரேஷன் வரும் ஆனால் சுத்தாது. நாம் லைட்டை ஒரு கட்டிங் பிளேடை வச்சு நாம் அதை சுற்றி, கையில் சுற்றாதீங்க, கட்டிங் பிளேடை வச்சு சுற்றி விட்டிங்கன்னா அப்புறம் சுத்தம். ஆனால் ஆஃப் பண்ணிட்டு போட்டால் மறுக்க சுற்றாது. கட்டிங் பிளேடு வச்சு அது வைப்ரேஷன் ஆகும், சுற்றி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ரன்னிங் ஆகும். ஆனால் வெயிட் சுற்றாது, அந்த ஸ்பேன் இறக்கி மாட்டினிங்க சுற்றாது. மறுக்க வரும், நான் சுற்றி விட்றேன், மறுக்க சுற்றும் பாருங்கள். நீங்கள் இந்த கெப்பாசிட்டர் சேஞ்ச் பண்ணால், இதில் கீழே இருக்கும் கெப்பாசிட்டர் அந்த பட்டன் கிட்ட, கெப்பாசிட்டர் சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு நல்லா ரன்னிங் ஆகும். எல்லா ஸ்பேனுமே தான், டேபிள் ஸ்பேனும் தான், சீலிங் ஸ்பேன் எல்லாமே அந்த வைப்ரேஷன் வந்ததுன்னா கெப்பாசிட்டர் போயிருக்குன்னு அர்த்தம். அது சேஞ்ச் பண்ணிங்கன்னு உங்களுக்கு ரெடி ஆகிக்கும். நீங்கள் இதே கிரைண்டரும் அதே மாதிரி தான், கெப்பாசிட்டர் போனால் வைப்ரேஷன் வரும், ஓடாது. நீங்கள் அந்த கெப்பாசிட்டர் சேஞ்ச் பண்ணால் ரெடி ஆகிக்கும். இந்த வீடியோவில் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, மேலே பெல் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், அதில் ஆல் கொடுத்துருங்க. நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டிய கெப்பாசிட்டர் இந்த கெப்பாசிட்டர் தான். இந்த கெப்பாசிட்டர் சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு நீங்கள் பட்டன் அமுத்தினதையுமே ஸ்பேன் ரன்னிங் ஆக ஆரம்பிக்கும். எல்லா ஸ்பேனுக்கு இதே மாதிரி வராது, ஒவ்வொரு கம்பெனிக்கு ஒவ்வொரு மாதிரி வரும் கெப்பாசிட்டரு.